சமூகத்தை முற்றுகையிட போகிறார்கள் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் என்ற பிரத்யேக தகவல் ஏபிபி நாடுவிற்கு கிடைத்துள்ளது. பிரதமர் வரும் 9ஆம் தேதி தமிழகம் வரப்போகிறார் என்பது பழைய செய்தி. ஆனால் புதிய செய்தி என்னவென்றால், ஒரு நாள் அல்ல, 4 நாட்கள் தமிழகத்தில் சூறாவளி தேர்தல் சுற்றுப்பயணம் செய்யவிருக்கிறார் பிரதமர் மோடி என்பதுதான். நமக்கு கிடைத்த உறுதியான தகவலின்படி பாஜகவின் சூப்பர் ஸ்டார் பிரச்சாரகர் மோடி வரும் 9ஆம் தேதி, 10, 13 மற்றும் 14 தேதிகளில் தமிழகத்தின் பல பகுதிகளில் பிரச்சாரம் செய்யவிருக்கிறார். அப்போது ரோட் ஷோ என்றழைக்கப்படும் சாலை ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க இருக்கிறார். தற்போதைய நிலையில் வரும் 9ஆம் தேதி வேலூர் மற்றும் தென்சென்னை பகுதியில் நெடுஞ்சாலை ஊர்வலத்தில் பங்கேற்று ஏசி சண்முகம் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோருக்கு வாக்கு சேகரிக்க இருக்கிறார். 10ஆம் தேதி மத்திய அமைச்சர் முருகனை ஆதரித்து நீலகிரியில் சாலை ஊர்வலத்தில் பங்கேற்கிறார் மோடி. அதன்பின் கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வாக்கு சேகரிக்கும் வகையில் கோயம்புத்தூரில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் ஒன்றில் பங்கேற்கிறார். அதன்பின் ஆந்திரம் செல்லும் நரேந்திர மோடி மீண்டும் 13ஆம் தேதி தமிழகம் வருகிறார். அன்றைய தினம் பெரம்பலூரில் நடைபெறும் பொதுக்கூட்டம் ஒன்றில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் பாரிவேந்தரை ஆதரித்து பேசுகிறார். அதன்பின் 14ஆம் தேதி விருதுநகரில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நடிகை ராதிகா சரண்குமாரை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு தமிழகத்தில் இருந்து புறப்படுகிறார். வரும் 9, 10 மற்றும் 13, 14 தேதிகளில் தமிழகம் வரும் பிரதமர் மோடி சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பாஜக வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறார். ஏற்கனவே கடந்த 3 மாதங்களில் 5 முறை தமிழகம் வந்துள்ள மோடி தற்போது மீண்டும் 4 நாட்கள் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்வதன் மூலம் பாஜகவின் முக்கிய இலக்காக தமிழகம் மாறியிருக்கிறது என்பதை உணர முடிவதாக அரசியல் நோக்கர்கள் பலரும் கருதுகின்றனர். இதற்கிடையே கோவையில் போட்டியிடும் அண்ணாமலைக்காக நமது கோவை நமது அண்ணா என்ற பெயரில் புதிய பரப்புரையை மோடி அன்றைய தினம் தொடங்க இருக்கிறார். அது மட்டுமின்றி கோவையில் அண்ணாமலைக்கு வாக்குகளை சேகரிப்பதற்காக 12,000 இளைஞர்களை தேர்வு செய்துள்ளனர். இந்த இளைஞர்களுடன் கலந்துரையாட உள்ள பிரதமர் மோடி வாக்குகளை சேகரிப்பதற்காக பல ஆலோசனைகளை வழங்க உள்ளதாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இவர்கள் வீடுதோறும் சென்று பரப்புரை செய்வது, பூத் கமிட்டி அமைத்து வாக்குகளை சேகரிப்பது எப்படி போன்ற பல வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. அது மட்டுமின்றி பாஜகவின் பல முன்னணி பேச்சாளர்களும் அண்ணாமலைக்காக மோடியின் உத்தரவின் பெயரில் கோவையில் களமிறங்க இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த முறை தமிழகத்தில் போட்டியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் களமிறங்குகின்றன. இதில் பாஜக மட்டும் 20 தொகுதிகளில் நேரடியாக களமிறங்குகிறது. அது மட்டுமின்றி பாஜகவின் தாமரை சின்னத்தில் ஏசி சண்முகம், பாரிவேந்தர், தேவநாதன் ஆகியோரும் போட்டியிடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நாளை தமிழகம் வருவது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அவரது உடல்நலம் காரணமாக அவரது வருகை தள்ளி வைக்கப்பட்டாலும் விரைவில் ராமநாதபுரம், தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் தேனி ஆகிய தொகுதிகளில் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று வாக்கு சேகரிக்க உள்ளார் என பாஜக வட்டாரங்கள் உறுதி செய்துள்ளன. இந்த முறை எப்படியாவது தமிழகத்தில் காலூன்றிவிட வேண்டும் என்பதில் தீவிரமாக பாஜக உள்ளது. இதற்கு ஆபரேஷன் லோட்டஸ் தமிழ்நாடு என பெயரிடப்பட்டு பல தேர்தல் பணிகள் தீவிரமாக நடைபெறுவதாகவும் தெரிகிறது. எனவேதான் மோடி பலமுறை தமிழகத்திற்கு வருகை தந்துள்ளார். அவர் மட்டுமல்ல, அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவின் பல முக்கிய விவிஐபிக்கள் தமிழகத்தில் பிரச்சாரம் முற்றுகையிட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பல அஸ்திரங்களுடன் முழு வீச்சில் தமிழகத்தை இலக்க வைத்து பாஜக களம் இறங்குகிறது. ஆனால் மாநிலத்தில் ஆளும் திமுக மற்றும் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவுக்கு எதிராக ஜெயிக்க முடியுமா என்பதை வரும் ஜூன் 4ஆம் தேதி தெரிந்துவிடும். அதற்கான பதிலை வரும் 19ஆம் தேதி தமிழக வாக்காளர்கள் எழுதவுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.